இயேசுவை பற்றிய ஏழு சுவாரஸ்யமான உண்மைகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இயேசு 12 வயதாயிருக்கும் போது அவருடைய பெற்றாருடன் பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக எருசலேமுக்கு போனார். பண்டிகை முடிந்து எல்லாரும் திரும்பி வருகிற போது இயேசுவோ எருசலேமில் இருந்துவிட்டார். இயேசு தங்களுடன் திரும்பவில்லை என்பதை ஒரு நாள் பிரயாணம் வந்த பின்பே அவருடைய பெற்றார் அறிந்து கொண்டார்கள். 3 நாளைக்கு பின்புதான் எருசலேமிலே அவரை கண்டுபிடித்தார்கள். இயேசுவை அவருடைய பெற்றார் தவறவிட்டது மட்டுமல்லாமல் அவர் தங்களுடன் திரும்பவில்லை என்பதை கண்டுபிடிக்க ஒரு நாள் பிரயாணம் வரைக்கும் அவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த நிகழ்வு நம் எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இயேசுவை குறித்து நாம் பேசும்போது அவர் அன்பானவர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அப்படி இருக்க இயேசு கோபப்பட்ட அரிதான சம்பவமும் நடந்தேறியுள்ளது. கோபம் என்றால் சாதாரண கோபமில்லை. ஒரு சவுக்கை எடுத்து தேவாலயத்தில் வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தவர்களையெல்லாம் துரத்தி, காசுக்காரருடைய காசுகளை கொட்டி, ஆசனங்களையெல்லாம் கவிழ்த்து போடும் அளவிற்கான கோபம். இது கர்த்தருடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்று வர்ணிக்கப்படுகிறது. அன்பின் சாயலான இயேசுவின் இந்த செயல் நம்மை மிகவும் ஆச்சரியப்பட வைக்கிறது. இயேசுவுக்கு சாதாரண மக்களிடமிருந்து பிரச்சனைகள் வந்ததாக தெரியவில்லை. மாறாக யூத மத தலைவர்களிடமிருந்துதான் ஏராளமான பிரச்சனைகள் அவருக்கு வந்தன. அதற்கு காரணம், மத தலைவர்கள் பொதுவாகவே அவர்களுக்கென சில நியதிகளை உருவாக்கி அதை அனைத்து மக்களும் பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அவர்களோ அந்த வார்த்தைகளின்படி செய்வதில்லை. இயேசு இதை வெளிப்படையாகவே எதிர்த்தார். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகள் என்று அவர்களுடைய கோட்பாடுகளை விமர்சித்தார். மக்கள் மீது பாரத்தை சுமத்துகிற இவர்கள் தங்கள் விரலினால் கூட அதை தொடுவதில்லை என்று அவர்கள் செய்து வந்த ஏமாற்று வேலையை பகிரங்கப்படுத்தினார். ஆகவே எப்படியாகிலும் இயேசுவை பிரச்சனைகளில் சிக்க வைக்க வேண்டும் என்றும் அவரை கொலை செய்ய வேண்டும் என்றும் சந்தர்ப்பம் தேடிக்கொண்டிருந்தார்கள். இயேசுவை நாம் கற்பனை செய்து பார்க்கும்போது அவர் வெள்ளை நிறத்தில் மினுமினுப்பான தோலுடனும் நீண்ட முடியுடனும் நீலமணி கண்களுடனும் தான் தெரிவார். சிலர் தங்கள் தரிசனத்திலும் சொப்பனத்திலும் கூட இயேசுவை இந்த தோற்றத்தில் பார்த்ததாக கூறுவதுண்டு. இயேசுவின் நிறத்தை குறித்து வேதாகமத்தில் எதுவும் சொல்லப்படவில்லை, சொல்லப்பட வேண்டிய அவசியமும் இருந்ததில்லை. ஆனால் இயேசுவின் தோற்றத்தை குறித்து ஏசாயா 53:2 அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்றும், வெளிப்படுத்தின விசேஷம் 1:14-15 அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாயிருந்தது, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போலிருந்தது, அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போலிருந்தது என்றும் சொல்லப்பட்டுள்ளது. ஏசாயாவில் சொல்லப்பட்டுள்ளது இயேசுவின் சாதாரண மனித தோற்றம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டுள்ளதோ அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின் உள்ள மகிமையின் தோற்றம். இப்படி இருக்க இயேசு வெள்ளை நிற தோற்றத்துடன் நமது மனதில் பதிந்தது எப்படி? ஐரோப்பியர்கள் இயேசுவை தங்களின் வடிவத்திலும் நிறத்திலும் படமாக வரைந்து அதை உலகிற்கு காட்டி மக்கள் மனதில் பதிய வைத்து விட்டனர். ஆப்பிரிக்கர்கள் இயேசுவை தங்கள் நிறத்தில் வரைந்தனர். நாம் பார்த்ததும் ரசித்ததும் எல்லாம் வெள்ளைக்காரர்களின் வரைபடம்தான். ஆதலால்தான் இயேசு நம்முடைய கண்களில் வெள்ளையாகவே தெரிகிறார். ஆனால் உண்மையில் இயேசுவின் நிறம் வெள்ளையோ கருப்போ அல்ல. அவருடைய நிறம் ஆலிவ் பிரவுன், அதாவது ஒலிவ பழுப்பு நிறம் என்று பல ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுகின்றன. இதை குறித்து வேறு ஒரு வீடியோவில் மிக தெளிவாக நாம் பார்க்கலாம். பரலோகத்தில் சகல மகிமையும் கனமும் பொருந்தினவராயிருந்த தேவகுமாரன் இந்த பூமியில் வயிற்று பசியை போக்குவதற்கு அன்றாட வேலை செய்து சம்பாதிக்கும் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தது மிகவும் ஆச்சரியமான ஒன்றே. அவர் நினைத்திருந்தால் இஸ்ரவேலில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தனின் வீட்டில் பிறந்து சுகபோகமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவரோ ஒரு சாதாரண தச்சு தொழிலாளியின் குடும்பத்தில் பிறந்து தச்சு வேலை செய்து வாழ்ந்தார் என்பது ஆச்சரியமான செய்தியே.
இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் பெண்களை உயர்வாக மதித்தார். ஆணாதிக்கம் நிறைந்த யூத சமுதாயத்தில் பெண்களை எப்படி கண்ணியமாக நடத்த வேண்டும் என்பதை இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். அந்த பெண்ணுடன் விபச்சாரம் செய்த ஆண்மகனை பற்றி எந்த ஒரு செய்தியும் சொல்லப்படவில்லை. இயேசுவோ அந்த பெண்ணை கல்லறிய வந்த கும்பலில் ஒருவனும் யோகியன் இல்லை என்பதை அங்கே மெய்ப்பித்து அந்த பெண்ணை காப்பாற்றினார். இயேசுவின் ஊழியத்திலும் பெண்களின் பங்கு அளப்பரியது. உயிர்த்தெழுந்த இயேசுவை முதன் முதலாக தரிசித்தது ஒரு பெண். இயேசு உயிர்த்தெழுந்த நற்செய்தியை முதன் முதலில் அறிவித்ததும் ஒரு பெண். ஒரு ஆணாதிக்கம் நிறைந்த சமுதாயத்தில் இப்படி பெண்களையும் ஆண்களுக்கு சமமாய் வைத்த இயேசுவின் இந்த சிந்தை நம்மை மிகவும் ஆச்சரியப்பட வைக்கிறது. இயேசுவுக்கு தாகம் இருந்தது, பசி இருந்தது, உடல் சோர்வு இருந்தது, சரீரத்தில் வலி இருந்தது. இவையெல்லாம் என்னை விட்டு நீங்குவதாக என்று அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது உடனே பறந்து போகும். ஆனால் அவர் அதை செய்யாததுதான் ஆச்சரியம். கெத்செமனே தோட்டத்தில் ஹிமாட்டிட்ராசிஸ் என்று அழைக்கப்படும் இரத்த வியர்வை அவருக்கு வந்தது. இதை குறித்த வீடியோ ஏற்கனவே நமது யூடியூப் சேனலில் போடப்பட்டுள்ளது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது. தயவு செய்து அந்த வீடியோவையும் பாருங்கள். அவருக்கு இரத்த வியர்வை ஏற்பட்ட போதும் கூட அவர் தமது வல்லமையை பயன்படுத்தாதது ஆச்சரியமாயிருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய பாடுகள் மற்றும் வேதனையின் கொடுமையை அவர் தம்முடைய சரீரத்தில் அனுபவிக்க சித்தம் கொண்டதே. இவைகளைத் தவிர இயேசுவை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஆச்சரியமான உண்மைகள் தெரியுமென்றால் தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணவும். காட் பிளஸ் யூ ஆல்.